எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தென்னிலவ் ஷோ. நம்ம தென்னிலவ் ஷோக்கு அரண் சின்னையா டாக்டர் சார் வந்திருக்காங்க. உங்கள் செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட, ஹெல்த் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி தைரியமாக கேட்கலாம். எல்லா க்வெஷ்சன்ஸுக்கும் ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேவா? போலமா. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப குஷியாக இருக்கு. நல்லமாக இருக்கிறேம்மா. குஷியாக தான் இருக்கிறேன் எப்பவுமே. நான் வந்து குஷியாக, ஆமாம், கண்டிப்பாக வந்து எப்பவுமே எனர்ஜிக்காக இருக்கிறது. நான் பாட்டெல்லாம் பாடிட்டுருக்கேன். என்ன பாட்டது? ஏதோ உள்ளே வந்து பாடு. இல்லைம்மா, அது ஒரு தமிழ் பாடல். அந்த காலத்தில் 1987 வந்த பாட்டு. சொன்னால் அவங்களுக்கு புரியாது. நம்ம நேர நிகழ்ச்சி போயிடும். காமன் டாபிக் பேசுவோம். இன்னைக்கு நாம காமன் டாபிக்ல பேசக்கூடியது வந்து கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல வந்து ஹார்ட் இருக்கு, கிட்னி இருக்கு, இதெல்லாம் வந்து லிவர் இருக்கு, இது எல்லாமே ஒழுங்காக ஒர்க் ஆகணும். அது மாதிரி நம்ம உடம்புல வந்து ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு இருக்கு, பிரெயின், மூளை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன பேச நினைக்கிறீங்களோ, எங்கே போக நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் வந்து கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய உறுப்பு. இங்கே இருக்குமா? இங்கே இருக்குமா? பிரெயின் வந்து எங்களுக்கெல்லாம் தலையில் தான் இருக்கு. உங்கள் நாட்டில் வேணால் அங்கே இருக்கலாம். சரியா? ஸோ வந்து அந்த பிரெயின், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்ல ஆக்டிவாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஒரு சத்து எது அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ். உலக அளவில் பார்க்குறப்ப வந்து உலக மக்கள்லேயே வந்து நார்மலாக நல்ல கார்போஹைட்ரேட்ஸை உணவாக சாப்பிட்றது யார் அப்படின்னா இந்தியர்களாகிய நம்ம தான். ஸோ இங்கே தான் வந்து விதவிதமான அரிசியெல்லாம் இங்கே தான் இருக்குது. நம்ம நாட்டில் தான் வந்து, நம்ம நாட்டில் தான் விதவிதமான அரிசி இருக்குது. ஆனால் நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த அரிசியெல்லாம், இந்த அரிசி வகைகளை எல்லாத்தையுமே மூட்டை கட்டிட்டு வெஸ்டர்னைஸ்டு ஃபுட்டு, அதாவது மேலை நாடுகள்லேருந்து வரக்கூடிய உணவுகளை ஒரு வெட்டு வெட்டுறதுன்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப பசியாக இருக்கா, உடனே வந்து ஃபோன் பண்ணி 4 பீஸா கொண்டு வந்துடுங்கன்னு சொல்கிறது. அது 4 பீஸ் அது பார்த்தா பெரிய தலையணை மாதிரி இருக்குது. அதை அறுத்து சாப்பிட்றப்ப பார்க்குறப்ப நமக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ சில நேரங்களில் வந்து அதில் பல விளைவுகள் இருக்குது, பக்க விளைவுகள்லாம் நிறையா இருக்குது. நூடுல்ஸு சார்ந்த உணவுகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ வந்து பாரம்பரியமாக நம்ம நாட்டு தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற ஒரு சத்து பொருள் உள்ள அரிசியை வந்து ஒரு அளவாக எடுக்கிறதுல தவறே கிடையாது. ஸோ வந்து அந்த கார்போஹைட்ரேட்ஸுன்றது ரொம்ப முக்கியமானது. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வகையாக பிரியும். இந்த கார்போஹைட்ரேட்ஸ்லே சுகரு, ஸ்டார்ச், ஃபைபர் இப்படின்னு சொல்லி 3 கண்டென்ட்டாகவும் அது பிரிகிறது உண்டு. ஸோ வந்து எப்போவுமே வந்து நல்ல ஒரு போஷாக்கான உணவு. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, என்ன தான் வந்து என்ன டிஃபன் எடுத்தாலும் டெய்லி நைட்டு தூங்க போகிறப்ப ஒரே ஒரு கைப்பிடி சாதம் கொஞ்சம் தயிர் போட்டு சாப்பிட்டாதான், சாப்பிட்டா மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் அது அந்த கார்போஹைட்ரேட்ஸ். ஒரு சிலர்லாம் திடீர்னு வந்து இயற்கை உணவுக்கு மாறுவாங்க. இயற்கை உணவு அப்படின்னா வந்து 3 வேளையும் பச்சை காய்கறி, கீரை, பழங்கள் இதை மட்டும் சாப்பிட்றது, எந்த சமைச்ச உணவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இயற்கை மருத்துவ உணவுக்காக ஒரு சிலர் மாறுவாங்க, கன்வெர்ட் ஆவாங்க. ஸோ அவங்க வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா, 1 வாரம் 10 நாள் கழித்து ஒரு கண்ணுக்கிட்ட மட்டும், 2 கண் பகுதியில் மட்டும் ஒரு விதமான ஒரு சோர்வு இருக்கும், டயர்டாக இருக்கும். அப்போ அந்த டயர்டை வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ட்டு இயற்கை மருத்துவ அடிப்படையில் இருக்கக்கூடிய நமக்கு லெமன் ஜூஸு, நெல்லி ஜூஸு, இல்லை பாகக்காய் ஜூஸு, கருவேப்பிலை ஜூஸு எதையாவது ஒன்று குடித்து பார்ப்பாங்க. அப்போவும் அந்த கண்ணை சுற்றி இருக்கிற அந்த டயர்ட்னஸ் வந்து போகவே போகாது, ஒரு தூக்கம் வர ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் போயிட்டு ஏதாவது கொஞ்சம் போல் ஒரு சாதம் தயிர் போட்டு சாப்பிட்டாங்கன்னா அந்த கண்ணை சுற்றி இருக்கிற டயர்ட்னஸ் மட்டும் போயிடும். அப்போ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றது வந்து உணவின் மூலம், நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி மூலம் வந்து கொஞ்சமாவது ஒரு நாளைக்கு கிடைக்கணும் அப்படின்றதான் உண்மை. அரிசியே இல்லாமல் சில இனங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது அவங்களுடைய நாட்டு கலாச்சாரம். நம்ம கல்ச்சருக்கு அரிசி, கோதுமை இதெல்லாம் வந்து ஏற்புடைய உணவுகள், இதை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ இதில் உள்ள கார்போஹைட்ரேட்ஸை வந்து நாம் வந்து தொடர்ந்து ரெகுலராக பழக்கப்படுத்தி வர்றப்போ தான் நம்ம உடம்புல பிரெயின் நல்லாயிருக்கும், நல்ல ஞாபக சக்தி, டென்ஷன் டிப்ரெஷன் இல்லாத ஒரு ஃபீல் வந்து அப்போ தான் வந்து வரும். சில நேரங்களில் நம்மலாம் வெளிநாடுகளுக்கெல்லாம் டூர் போகிறோம். ஸோ அந்த மாதிரி டூர் போகிறப்ப வந்து அங்கே எங்கேயாவது சுட சுட அப்படியே அரிசி சோறை பார்த்துட்டா அப்படியே மனசு கிடந்து ஏங்குது இல்லையா. ஸோ அப்போ அந்தளவுக்கு அதில் உள்ள அந்த மாவு சத்தானது நமக்கு தேவைப்படும். ஆமாம், அப்பாடா ஒரு வேளை சோறு கிடச்சது, அமெரிக்காவுக்கு வந்தோம், தெரிஞ்ச வீட்டில் ஒரு வேளை சோறு போட்டாங்கன்னு எவ்வளோ சுகமாக சொல்லிக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு அந்த கார்போஹைட்ரேட்ஸை வந்து உடம்பே தேடும்.
அப்போ தேவையான அளவு அதை நம்ம கொடுக்கணும். மூணு வேளையும் வந்து நிறைய எடுக்கிறதுனால தான் சில நேரங்களில் சர்க்கரை வியாதி இதெல்லாம் வருது. ஸோ நிறைய கார்போஹைட்ரேட்ஸை எடுக்காமல் ஒரு சமச்சீர் உணவில் வந்து எந்த அளவுக்கு உடம்புக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு எடுக்கிறப்போ வந்து மூளை ஒழுங்காக வந்து செயல்படும், டென்ஷன் டெப்ரெஷன் இருக்காது, நிம்மதியான தூக்கம் வரும். அடுத்து நிறைய பேருக்கு இதயம் சார்ந்த சில பிரச்சனைகள், நிறைய ஹெவி ஃபுட் எடுத்துருவாங்க, இதயத்தோட ஃபங்க்ஷனே குறைஞ்சி போவோம், நிறைய இறைச்சி சாப்பிட்றது, மூணு வேளையும் இறைச்சி சாப்பிடக்கூடிய சில உணவு பட்டியலெலாம் போட்டு ஒரு சில கூட்டம் அலையுது, மூணு வேளையும் நான்வெஜ் சாப்பிடு எல்லாமே சரியாக போகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி மூணு வேளையும் நான்வெஜ் எடுக்கிறவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை வரும், கல்லீரல் சார்ந்த பிரச்சனை வரும், அதே மாதிரி கிட்னி சார்ந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஸோ நேச்சுரலாக சில நேரங்களில் கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கணும், ரெகுலராக எடுத்திங்கன்னா தான் நல்லது. நீங்கள் வந்து நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு கார்போஹைட்ரேட்ஸ் லெவலை குறைச்சிட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஸோ வந்து அலர்ட்டாக இருங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண அரிசியை சமைச்சு அப்பப்போ கொஞ்சமாக சாப்பிடுங்க, நலமாக இருக்கலாம். அடுத்ததான் ரொம்ப எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக காத்துட்டு இருக்க ஒரு டாபிக், செக்சுவல் டாபிக. செக்சுவல் டாபிக் செக்ஸுவல் அதில் என்ன டாபிக் பேசுகிறோம்? செக்ஸுவல் டாப்பிக்கில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஜோன்ஸ் ஜோனல்னு சொல்லுவோம் இல்லையா, ஜோனல்னா என்ன, பகுதி, ரீஜன், பிராந்தியம், இதான் வந்து சொல்லுவோம். ஃபைவ் ஜோன்ஸ் பற்றி பேச போகிறோம், ஐந்து பகுதிகளை பற்றி இப்போ நம்ம வந்து பேச போகிறோம். பார்ட்ஸ், ஃபைவ் பார்ட்ஸை பற்றி பேச போகிறோம். அது யார்கிட்ட இருக்குன்னா பெண்கள்கிட்ட இருக்குது. ஸோ வந்து ஆண்களை ஈர்க்கக்கூடிய ஃபைவ் ஜோன்ஸ் இதுதான் இன்றைக்கு டாபிக். ஆமாம், அட்ராக்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து எந்தெந்த பகுதிகளை வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணிட்ட பார்க்குறப்ப அவன் ஈர்க்கப்படுகிறான் அப்படின்றத பற்றி நிறைய மேலை நாடுகளில் வந்து பாலியல் சார்ந்த சில ஆய்வுகள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன வந்து மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா, மெயினான ஜோன் ஃபஸ்ட்டு ஜோன் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் பார்க்குறப்ப, ஒரு பெண்ணோட ஒரு ஆண் காதல் வயப்படுறப்ப, ஒரு பெண்ணோட ஆண் படுக்கையில் இருக்கிறப்ப, அந்த பெண்ணோட எந்த பகுதி முழுமையாக அவனை ஈர்க்குது அப்படின்னா அண்டர் ஆம்ஸ். அண்டர் ஆம்ஸ்னால் தெரியும் இல்லையா, அண்டர் ஆம்ஸ் அப்படின்றது வந்து அக்குல் பகுதி, அதாவது ஷோல்டருக்கு கீழே உள்ள பகுதி அக்குல் பகுதி, சரியா? ஸோ அந்த பகுதியை வந்து சில நேரங்களில் அந்த ஆண்கள் பார்க்குறப்ப, சப்போஸ் அங்கே வந்து ரோமங்கள் இருக்கலாம், இந்த ரோமங்கள்லாம் வலித்து நல்லா பார்க்குறதுக்கு வாலிப்பாக அழகாக இருக்குது அப்படின்னா, அந்த பகுதியை ஒரு ஆண் பார்க்குறப்பவே வந்து அந்த ஆணுக்கு வந்து எரெக்ஷன் லெவல் ஸ்டார்ட் ஆகணும். அந்த பெண்ணோட வந்து செக்ஸ் இன்பம் வந்து ஈடுபடக்கூடிய அளவுக்கு வந்து அந்த ஆண் தயாராகிடுவான். ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஜோன்னு சொல்கிறாங்க, அண்டர் ஆர்ம்ஸ், அதாவது அக்குள் பகுதியை லேசாக தொட்டு தடவுனாலே அந்த ஆணுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு வேகம் வந்துடும். ஸோ அதுதான் வந்து அது. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபீட், ஒரு பெண்ணோட ஃபீட், ஒரு பெண்ணோட பாதத்தை லேசாக வருடி அங்கே ஒரு முத்தத்தை ஒரு ஆண் கொடுக்குறப்போ வந்து அது அந்த ஆணுக்கு வந்து இரண்டாவது ஒரு இடமா இருக்குது. ஸோ அது வந்து அவனுக்கு அளவு கடந்த இன்ப நிலையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த பார்ட்ஸ் வந்து இதுவாகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நெக்கு, அந்த கழுத்து பகுதியில், அதாவது வந்து இடுப்பை வந்து மெதுவாக பற்றி அப்படியே வந்து அந்த உஷ்ண காற்றோடு அந்த கழுத்தில் அப்படியே முகர்ந்து பார்க்குறப்ப அந்த பெண்ணோட ஸ்பரிசத்தோடு சேர்ந்து அவனுக்கு வந்து காதல் இன்பம் காம இன்பம் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நேவல், அந்த பெண்ணோட தொப்புள் பகுதி, திடீர்னு ஒரு அந்த பெண் வந்து சேலை கட்டிக்கிட்டு இருக்கிறா, திடீர்னு லேசாக வளர்கிறப்ப அப்படி வந்து போகக்கூடிய அந்த நேவல், அதை பார்த்த உடனே வந்து அந்த பெண் மேலே வந்து ரொம்ப ஆர்வம் வரக்கூடிய ஒரு சூழல், இது ஃபோர்த்து பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஃபிஃப்த்து பாயிண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லா ஆண்களுக்குமே வந்து பிடிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணோட பின்புற அழகு, அந்த பின்புறத்து அந்த பிருஷ்டம்னு சொல்லக்கூடிய புட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இடுப்பு, ஹிப் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அளவாக தேவையான அளவு சதை இல்லாமல் செதுக்கி வச்சா மாதிரி, உடுக்கை இருக்கு இல்லையா, உடுக்கை மாதிரி இருக்கணும், மேலே அப்படி பாகம் பெருசாக இருந்து கீழே அப்படி வந்து அப்படி இருந்ததுன்னா அதுதான் உடுக்கை. ஸோ அந்த சேஃபில் வந்து அந்த பெண் இருந்து அங்கே ஒரு துளி வேர்வை துளி வர்றப்ப ஒரு ஆண் பார்த்தான் அப்படின்னா உடனே வந்து அவன் சரண்டர் ஆகிறான். ஸோ இந்த அந்த ஃபைவ் ரீஜன் தான் வந்து அவங்க சொல்கிறது. ஸோ இந்த ஐந்து பகுதியிலும் வந்து ஒரு பெண் மேல் ஒரு பெண் மீது காதல் வர்றதுக்கும்
ஒரு பெண் மீது காமம் வர்றதுக்கும் ஒரு பெண்ணை ரசிக்கிறதுக்கும் அந்த பெண்ணை கவர்ச்சியாக பார்க்கறதுக்கும் ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய பார்வை சார்ந்த பகுதிகள். எப்படி பார்வை சார்ந்த பகுதிகள், இதுக்கப்புறம்தான் வந்து அந்த பொண்ணோட முகம், அந்த கண்கள், பேசக்கூடிய அந்த கண்களை பார்த்து காதல் வயப்படுறது, அதற்கு அடுத்து வந்து அந்த பெண்ணோட இதழ்கள், அந்த இதழில் முத்தம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டெப்பு. அடுத்து அந்த பெண்ணுக்கு நீண்டு வளரக்கூடிய கேசம், அந்த ஆமாம் முடி, அந்த முடி வந்து அதிகமாக வளர்ந்துருக்கக்கூடிய முடி, அந்த முடியிலேருந்து வரக்கூடிய வாசம், இது எல்லாமே அடுத்த, அதெல்லாம் இரண்டாம் தர பகுதிகள். ஆக ஃபஸ்ட்டு ஸ்பெஷலைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த அஞ்சு தான் வந்து அவனுக்கு வந்து அதீதமான காம உணர்ச்சியை கொண்டு வரும். நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து காமசாஸ்திரத்தில், காதுக்கு காது காது மடல்களை வருடி கொடுக்கறது, கண் இதழ்களை அதாவது கண்ணோட இமையை வருடி கொடுக்கறது, அது மாதிரி நாவாலே கண்ணில் கோலம் போடுறது, அதெல்லாம் நம்ம வரக்கூடிய அடுத்த எபிசோட்ஸ்லாம் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். தனியாக காமசாஸ்திரம்னு சொல்லி ஒரு பெண்ணை வந்து அணுவணுவாக ரசிக்கக்கூடிய பகுதிகள், ஒரு பெண் ஆணை அணுவணுவாக ரசிக்கக்கூடிய பகுதிகளாக நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் வந்து ஃபைவ் ஜோன்ஸ், ஆண்களை கவரக்கூடிய ஐந்து பகுதிகளை பற்றி நாம் பார்த்துருக்கோம். ஆமாம், ஓகே சார், சூப்பராக சொன்னீங்க. ஆனால் அந்த அண்டர்ஆர்ம்ஸ்ன்றது வந்து நான் எங்கே கேள்விப்படல, இப்போ தான் கேள்விப்படல. இல்லை, அண்டர்ஆர்ம்ஸ் அதாவது எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பகுதிகள் உடம்பில் மறைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதிகளில் வந்து உணர்வு அதிகம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சாதாரணமாக வந்து அண்டர்ஆர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது அது மறைக்கப்பட்ட பகுதி. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொட்டாலோ இல்லை ஒரு பெண் ஒரு ஆணை தொட்டாலோ ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்மைல், ஒரு சைல்டிஷ் நேச்சர் அதெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ காதலில் வந்து அந்த சைல்டிஷ் வேணும், குழந்தைத்தனம் இல்லாமல் காதலிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து மறைக்கப்பட்ட பகுதியில் எல்லாம் வரும். இப்போ நேவல் இருக்குன்னா ஒரு பெண் சேரீ கட்டுறாங்கன்னா எல்லாருமே வந்து அந்த தொப்புள் தெரிகிற மாதிரி சேலை கட்ட மாட்டாங்க, மேக்சிமம் வந்து தொப்புளுக்கு மேலே தான் கட்டுவாங்க. நேவலுக்கு மேலே தான் சேலை கட்டணும். அப்படி கட்டி மறைக்கப்பட்ட அந்த உறுப்பு திடீர்னு ஏதேச்சியாக வெளியில் தெரிகிறப்ப அந்த இடத்த தொடுறப்ப ஒரு ஆணுக்கு பெண் தொட்டாலோ இல்லை பெண்ணுக்கு ஆண் தொட்டாலோ ஒரு அதீதமான இன்ப நிலை வரும். ஸோ அது மறைக்கப்பட்ட பகுதி. அதே மாதிரி வந்து ஆண் இன உறுப்பு பகுதி மறைச்சிருக்கிறோம், பெண் இன உறுப்பு பகுதி மறைச்சிருக்கிறோம். ஸோ அந்தந்த பகுதிகளை வந்து தொடுகிற பொழுது, ஸ்பரிசம் உண்டாகிற பொழுது அதீதமான உணர்வலைகள் எழும்புறது வந்து இயல்பான விஷயம். அது அந்த உணர்வு வரணும், அப்படின்னா தான் நாமெல்லாம் மனிதர்கள், இல்லை என்றால் மரக்கட்டை. சொல்லிட்டுங்க, அடுத்ததாக கலர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, பார்க்கலாம். கலர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் வருது, பார்த்துட்டே இருங்க. ஸ்டே டியூன் டு தேனிலவு. தேன் நிலவு, இடைவேளைக்கு பிறகு.